மனிதனுக்கே உணவு தர மறுக்கும் இந்த காலகட்டத்துல பறவைகளை தேடி அலைஞ்சு உணவு அளிக்கும் இளைஞர்களை பார்த்திருக்கீங்களா? பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டிலில் உணவு குடுவை தயாரித்து பறவைகளுக்கு உணவு அளித்து வரும் இளைஞர்களுக்கு பாராட்டு குவிந்து வருதுங்க. நவீன யுகத்துல பறவைகளுக்கான உணவு தட்டுப்பாடு என்பது சர்வ சாதாரணமாகி போச்சு. சிட்டுக்குருவி போன்ற பல்வேறு பறவை இனங்களே அழிஞ்சிட்டு வருது. பறவை இனத்தை காப்பாற்ற வேண்டும் என உணர்ந்து கும்பகோணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் விக்னேஷ், விஸ்வா, தினேஷ் போன்ற தன்னார்வலர்கள் பறவை இனங்கள் மற்றும் அணில்களுக்கு உணவு வழங்க முயற்சி செஞ்சு அதுல வெற்றியும் பெற்றிருக்காங்க. உபயோகிக்கப்பட்ட காலி தண்ணீர் பாட்டிலில் பறவைகளுக்கான உணவு தானியங்களை அடைத்து 250 இடங்கள்ல பறவைகளுக்கு உணவு அளிக்க தொடங்கினாங்க. இதனை கண்ட அப்பகுதி மக்களும் தனது வீடுகளில் மரங்களில் என உணவு தானிய குடுவைகளை அமைத்து பறவைகளுக்கு உணவு அளித்து கொண்டிருக்கிறாங்க. பறவைகளும் வயிறார உண்ண ஆரம்பிச்சிருக்கிற நிலையில வருங்காலத்துல பிளாஸ்டிக்கை தவிர்த்து மூங்கில் மூலம் குடுவை அமைக்க முயற்சித்து வருவதாகவும் சமூக ஆர்வல இளைஞர்கள் தெரிவிக்கிறாங்க. நாங்கள் அந்த லாக்டவுன் டைமில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ பேர்ட் ஃபீடர் பண்ணி பறவைகளுக்கும் அணில்களுக்கும் உணவு வைக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒன்று பண்ணி வச்சுருந்தோம். நல்லா இருந்தது. ஏன் நம்ம வீட்டில் மட்டும் வைக்கணும், கும்பகோணம் ஃபுல்லாக வைக்கலாமேனு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 250 பேர்ட் ஃபீடர் பண்ணோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலேருந்து நாங்கள் பழைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பிளேட்ஸ் வாங்கி செஞ்சு வச்சுருந்தோம். அதை நாங்கள் கும்பகோணத்தில் இருக்கிற 250 தெருக்கள் மதில் சுவர்கள் அப்புறம் அந்த மரத்துலலாம் கட்டி தொங்க விட்டுருக்கோம். அது ரொம்பவே நல்ல பயன்படுதுங்க பறவைகளும் அணில்களும். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதி கிடைக்குது. இதுக்கு ஆதரவாக இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவர்களை போல நம்ம ஒவ்வொருத்தரும் சமூக அக்கறையோடு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உண்ண உணவும் அருந்த நீரும் கொடுத்து பழகுவோமா? இந்த முயற்சியால நம்மளோட மனசும் ரெக்க கட்டி பறக்கும்.